Hi, I'm Dr. Buvaneswari from GBR Fertility Centre and Hospitals. இன்னைக்கு வந்து முக்கியமாக ஒரு காமன் க்வெஸ்சன் தான் இது. இட்ஸ் நாட் எம்பரசிங் க்வெஸ்சன், அதே மாதிரி எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டியது தான். அதனால தான் இந்த மாதிரி காமன் டாபிக்ஸை நான் பேசிகிட்ருக்கேன். ஸோ இப்போ இன்டர்கோர்ஸ் டூரிங் ஐவிஎஃப் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே கேட்கணும்னு தோணும். சில பேர் கேட்பாங்க, சில பேர் கேட்க மாட்டாங்க. அது வந்து எதுக்காக வந்து நிறைய சைக்கிள்ஸில் பார்த்திங்கன்னா, ஈவன் நேச்சுரல் சைக்கிள் ஃபாலிக்கல் ஸ்டடி பண்ணுற கூட சில ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் நீங்கள் வந்து இது செக்ஸ் வச்சுக்கூடாது, அது ஒன்லி நாங்கள் எக்கு வரும்போது தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி கிடையாது. ஏன்னா நமக்கு ஃபாலிக்கல் ரப்சர் ஆகும்போது டைமிங்காக தான் சொல்கிறோமே ஒழிய, நம்ம ரொம்ப நாள் வந்து நம்ம கேப் வைக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது, அந்த மாதிரி கான்செப்டே கிடையாது. ஸோ நிறைய நாள் சேராமல் இருந்தாலும் அதுக்கு வந்து டெட் ஸ்பெர்ம்ஸ் நிறைய இருக்கிறத பார்க்குறோம். அதுக்கு தான் நம்ம சொல்கிறது. ஐவிஎஃப்ல மட்டும் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஐவிஎஃப்ல கூட வந்து டூரிங் த ஸ்டிமுலேஷன், எக்குக்கு ஸ்டிமுலேஷன் கொடுக்கும்போதெல்லாம் யூ கேன் ஹாவ் செக்ஸ், அதில் வந்து அவாய்ட் பண்ண சொல்ல மாட்டோம். ஒன்லி அந்த கொஞ்சம் ஹைப்பர் ஸ்டிமுலேஷன் ஆகிட்டு வந்து ஓவரிஸ் பெருசாகும் போது திடீர்னு இந்த மாதிரி இன்டர்கோர்ஸ் பண்ணுறதுனால டார்ஷனோ இல்லை ஓவரி வந்து ரப்ச்சர் ஆகலாம், ஃபாலிக்கல் ரப்ச்சர் ஆகலாம், இல்லை ப்ரெஷர் சிம்டம்ஸ் வரலாம், பெயின் வந்தால் நமக்கு எதில் வருதுன்னு தெரியாமல் போகலாம். அந்த இதுக்காக தான் ஆஃப்டர் 10th டே ஆஃப் ஸ்டிமுலேஷன் அந்த மாதிரி பெருசாக பேஷண்ட் டு பேஷண்ட் நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். அதே மாதிரி சில பேருக்கு வெஜினல் நிறைய இன்ஃபெக்ஷன் இருக்கும், டயபெட்டிஸாக இருப்பாங்க, அவங்களுக்கு அடிக்கடி ஸ்வாபில் வந்து இன்ஃபெக்ஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு ட்ரீட் பண்ணிகிட்டே இருப்போம். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் அவங்களுக்கு சொல்லுவோம், தயவுசெய்து வந்து நீங்கள் வந்து அந்த இது டைமில் அவாய்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா அவருக்கு டயபெட்டிஸ் இருந்தாலும் அவருக்கு இன்ஃபெக்ஷன் வந்துகிட்டே இருந்தாலும் டிரான்ஸ்மிட் ஆகும்னு சொல்கிறதுக்காக தான் அந்த இன்றைக்கி எம்ப்ரோ ட்ரான்ஸ்ஃபருக்கு முன்னாடி வந்து இன்டர்கோஸை அவாய்ட் பண்ணிக்க சொல்கிறது. பட் ஆஃப்டர் ப்ரெக்னென்சி அப் டு 3 மந்த்ஸ் கண்டிப்பாக எந்த ப்ரெக்னென்சி இருந்தாலும் அவாய்ட் பண்ண சொல்லுவோம். ஏன்னா அப்போ பிளட் சப்ளை அதிகமாக இருக்கும், கன்ஜிஷன் நிறைய இருக்கும், யூட்ரஸ் சர்வீஸில் எல்லாமே வந்து பிளட் ஃப்ளோ அதிகமாக இருக்கும்போது இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது ப்ளீடிங்கோ ஸ்பாட்டிங்கோ வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது ஒரு நியூசன்ஸாக ஃபீல் பண்ணுறதுனால அந்த டைமில் அவாய்ட் பண்ண சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் 3 மந்த்ஸ் to 9 மந்த்ஸ் வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஐவிஎஃப் ப்ரெக்னென்சியில் பாதி பேர் பேஷன்ஸே பயந்துட்டு இருக்கிறதானே இல்லையே, மற்றபடி இதுக்கெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது.